ஏதாவது சமயம் கிடைச்சா நம்ம எல்லாருமே எதை பற்றி பேசுவோம், கடந்த காலத்தை பற்றி பேசுவோம். கடந்த காலத்தை பற்றி ஏன் பேசுகிறோம், அதான் நம்ம சும்மாவே சொல்லுவோம் இல்லையா, கதை அடிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி. ஆமாம், கதை எல்லாமே கடந்த காலத்துலேருந்து உருவாகும், நிகழ்காலத்துலேயும் கதை உருவாகும். நம்ம வாழ்க்கையில் எல்லா விதமான சந்தர்ப்ப சூழ்நிலையிலையும் ஒரு கதை இருக்குது, அதை மாதிரியான ஒரு கதை தான் இது. கதை கேட்கலாம் வாங்க. வணக்கம் நண்பர்களே, நான் உங்க சிவராமன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சந்தோஷமாவும் சௌக்கியமாவும் இருப்பீங்க நம்புறேன். எல்லாருக்கும் எல்லா சுகத்தையும் இந்த இயற்கை தரட்டும். நேரா கதைக்குள்ள போயிடலாம். இனி நம்ம பார்க்க போற கதையோட பெயர் தேடல். இதை யார் எழுதியிருக்கா அப்படின்னா, நீலபத்மநாபன் அப்படிங்கிற ஒரு எழுத்தாளர் எழுதியிருக்கார். ஒரு நடுநிசையான இரவு, வீட்டு வாசல்ல தொடர்ந்து காரோட ஹாரன் சத்தம், நங்கு 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 நங்குன்னு அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. அப்படி அடிச்சுட்டே இருக்கும்போது தூக்கத்துல இருந்து திடீர்னு நம்ம கதையோட கதாநாயகன் மணி திடுக்கிட்டு எந்திருக்கிறார். எந்திரிச்சு, என்னடா இது, நேற்று மாதிரி தான் இன்னிக்குமோ, தூக்கம் போச்சா அப்படின்னு எழுந்திரிச்சுட்டு கடுப்பில் என்னடான்னு சுற்றி பார்க்குறாரு. இவர் வீட்டில் அவர் தூங்கிட்டு இருக்காரு. தொடர்ந்து அந்த கார் ஹாரன் கேட்டுக்கிட்டே இருக்கு. என்னடா இப்படி அடிச்சுக்கிட்டே இருக்காங்களே, யார் அது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அப்படிங்கிற கட்டத்தில் தான் வெளியிலிருந்து ஒரு சத்தம் கேட்குது. காமாட்சி வீடு தானேங்க இது, காமாட்சி வீடு தானே அப்படின்னு கேட்குது. அதோடு சேர்ந்து திரும்பவும் கார் ஹாரனை நங்கு நங்கு நங்குன்னு அடிச்சுட்டே இருக்காங்க. தலை வலியாக இருக்குது, தலையில் அப்படியே கிருன்னு அவருக்கு ரத்தம் ஏற ஆரம்பிக்குது. இடத்த விட்டு எந்திரிக்கலாம் அப்படின்னு பார்த்தா அவருடைய மனைவியோட கை அவர் மேலே இருக்குது. அந்த கையை எடுத்து கீழே வச்சுட்டு அவர் எந்திரிச்சு ஜன்னல் கிட்டே போய் ஜன்னலை திறக்கிறார். ஜன்னலை திறந்தோனையும் ஏதோ ரொம்ப நாளாக காத்திருந்த மாதிரி அப்படியே ஒரு கொசு கூட்டமும் அப்படியே அந்த சாக்கடை நாத்தமும் அப்படியே முகத்தில் அடிக்குது. தூக்கம் போனது வேற ஒரு கடுப்பு, அந்த சாக்கடை நாத்தமும் கொசுவும் மூஞ்சில் அடித்தது வேற ஒரு கடுப்பு. என்னடா யார்றாது அப்படின்னு தலையை எட்டி வெளியில் பார்க்குறார். பார்த்தா கேட்டை ஒரு ஆள் வந்து தட்டிகிட்டே இருக்கார். காமாட்சி வீடு தானுங்க, காமாட்சி வீடு தானுங்க அப்படின்னு சொல்லி சொல்லி தட்டிகிட்டே இருக்கார். அதுக்கேற்ற மாதிரியே காரோட ஹாரனையும் பாம் பாம் பாம்பான் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. நங்கு நங்கு நங்குன்னு தள்ளி இடிக்குது. இதை மாதிரி இருக்குது. அப்படியே அந்த காரை ஒரு நோட்டம் விட்டார் நம்ம மணி. காரை நோட்டம் விட்டும் பார்த்தேன் அப்படின்னா காருக்குள்ளே நிறைய பேர் இருக்காங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இளவட்ட பசங்களாக இருக்காங்க. அதோடு சேர்ந்து இந்த வெள்ளையும் வெள்ளையும் போட்டுட்டு இருக்கக்கூடிய ஆட்கள் மாதிரி ரெண்டு மூணு பேர் உள்ளே உட்காந்துருக்காங்க. இவருக்கு சமக்கடுப்பு. இங்கிருந்து அவர் சத்தமாக சொல்கிறாரு, இங்கே காமாட்சின்லாம் யாரும் இல்லைங்க, இது காமாட்சி வீடு இல்லைங்க அப்படின்னு சொல்கிறாரு. கேட்டுட்டு அவன் வெளியில் கேட்டில் இருக்கிறவன், இல்லைங்க இந்த வீடு தான் சொன்னாங்க, இந்த தெருவில் போய் இடது கை பக்கம் பார்த்தா புது வீடு அப்படின்னாங்களே, இதுதானே இந்த புது வீடு, அதனால தான் வந்து உங்ககிட்ட கேட்டுட்டு இருக்கேங்க, காமாட்சி இருந்தால் வெளியில் அனுப்பிச்சு விடுங்களேன் அப்படின்னு கேட்குறான். நம்மளுக்கு மணிக்கு செம கோவம் வருதுங்க. என்னடா நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீங்கள் என்ன திருப்பி திருப்பி அதே கேட்டுட்ருக்கீங்க, சொன்னால் கேட்டுக்கிட்டு போகணும், இந்த வீடு இல்லைன்னு சொன்னால் கேட்டுட்டு போகணும், அதை விட்டு விட்டு கரைச்சல் கொடுத்துட்டு இருக்கக்கூடாது அப்படின்னு அவர் சொல்கிறார். அதை கேட்டுட்டு திரும்பியும் அவன், இல்லை இல்லைங்க காமாட்சி வீடு தானே இது அப்படின்னு கேட்குறான். கேட்டோன்னே இன்னும் கோபம் வருது மணிக்கு. ரொம்ப கோபம் வந்திருக்க சமயத்தில் மணி அந்த ஜன்னல் கதவு கிட்ட இருந்து இன்னும் சத்தமாக சொல்கிறாரு, இது காமாட்சி வீடு இல்லைன்னா போக வேண்டியதானங்க அப்படின்னு சொல்லி. அந்த தருணத்தில் தான் மணியோட மனைவி நிர்மலா எந்திரிச்சு, என்னங்க பிரச்சனை அப்படின்னோடனே, ஏ தினமும் நடக்கிறது தாண்டி நீ தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் தலையை விட்டு வெளியில் பார்க்குறாரு. ஜன்னல் வழியாக பார்க்கத்தோனையும் கேட்டுக்கிட்ட இன்னும் ரெண்டு பேர் சேர்ந்துருக்காங்க. அந்த ரெண்டு பேர் என்ன சத்தம் போடுறாங்க அப்படின்னா, சும்மா போய் சொல்லாதீங்க, வெக்கப்படாமல் காமாட்சியை வெளியில் அனுப்புங்க, காமாட்சி தான் இப்போ பேசிச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்படி சொன்னதை கேட்ட உடனேவே நம்ம மணிக்கு சமக்கவும் வந்துடுது. திபுதிபுன்னு வெளியில் போய் அவங்க கூட சண்டைக்கு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அந்த ஜன்னக்கதவை சாத்திட்டு அந்த கட்டில் சுற்றி நடந்து வர்றாரு. நடந்து வரும்போது பார்த்தீங்கன்னா அவங்க குழந்தைங்க கீழே பாய் வடித்து படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. அந்த குழந்தைங்க மேலே கால் படுது. கால் படுறதுல குழந்தை எந்திரிச்சு வீல்னு அழ ஆரம்பிக்குது. நிர்மலாவும் எந்திரிக்கிறாங்க. இவர் வேகமாக போய் வாசலில் இருக்கக்கூடிய விளக்கை போட்டுட்டு நேராக கேட்டுக்கிட்ட போகிறார். அந்த கேட்டுக்கிட்ட போகிற தருணத்தில் என்ன ஆகுது அப்படின்னா, வெளியில் இருந்த பசங்க எல்லாருமே கார் ஏறி டக்குன்னு போய் ஒரு வீட்டு வாசலில் நிறுத்திடுறாங்க. மணியோட வீட்டுக்கு எதிர்ப்பக்கம் ஒரு இருசக்கர வாகனம் பழுது பார்க்குற கடை இருக்குது. இந்த கடைக்கு இரவு காவலாளி ஒருத்தர் இருக்கார். அவர் பேர் கோலப்பா பிள்ளை. அவர் வந்து, என்னப்பா மணி, என்னப்பா பிரச்சனை உனக்கு, எதுக்கு இவ்வளோ கோவம், ஏன் வெளியில் நின்று கரைச்சி கொடுத்துட்டு இருக்க, அவங்க ஏதோ வராங்க போகிறாங்க, அவங்கக்கிட்ட நீ ஏன் சண்டைக்கு போகிற அப்படின்னு கேட்குறாரு. இந்த தருணத்தில் தான் மணியோட மனைவி நிர்மலாவும் வந்து, ஒன்றும் பிரச்சனையெல்லாம் வேணாங்க, வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க.
அவர் வந்து இருடி நான் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் நிற்கிறாரு. அவருக்கு அந்த கோபம், மணிக்கு அந்த கோபத்தில் உடம்பு உதறுது, அந்த உதறல் இன்னும் குறையாமல் அப்படியே இருக்குது. அங்கிருந்து கோலப்பா பிள்ளை வேற வந்து பேசினார் இல்லையா, அவர்கிட்ட உடனே பதில் பேச ஆரம்பிக்கிறாரு. ஏன்னா இது கோலப்பா பிள்ளை அண்ணாச்சியா, ஏன்னா இவங்க இது தினமும் இதை மாதிரி இவங்க கரைச்சல் கொடுத்துட்டே இருக்காங்க, நம்ம என்ன தான் பண்ணுறது, குழந்தை குட்டியோட வாழ வேணாமா, இதை மாதிரி தொந்தரவு இருக்குன்னு தெரிஞ்சால் இந்த தெருக்கே நான் குடி வந்திருக்க மாட்டேன், முன்னாடியே தெரியாமல் போச்சு அப்படின்னு சொல்கிறாரு மணி. இப்படி சொன்ன உடனே கோலப்பா பிள்ளை சொல்கிறாரு, தம்பி நீ காமாட்சி வீட்டை விட்டு நாலு வீடு அஞ்சு வீடு தள்ளி தான் இருக்க, உனக்கே குழந்தை குட்டியை வச்சுட்டு இருக்க முடியல அப்படின்னா காமாட்சி வீட்டுக்கு அடுத்த வீட்டில் இருக்கக்கூடிய ராமலிங்கம் எப்படி இருப்பான், அவனும் குழந்தை குட்டியோட தானே இருக்கான், ஏன் காமாட்சி அவனோட குழந்தை குட்டியோட தானேப்பா அந்த வீட்டில் இருக்கு, எல்லாம் நம்மக்கிட்ட தான்ப்பா இருக்கு, சில விஷயங்களை நம்ம பார்த்துட்டு அப்படியே இருக்க வேண்டியதான், இது காமாட்சி வீடு இல்லை அப்படின்னு சொன்னவனுக்கு அதுதான் காமாட்சி வீடு அப்படின்னு நீ காட்டியிருந்தேன்னா அவன் பேசாமல் போயிருப்பானா, நான் தான் அவனுக்கிட்ட சொன்னேன் அங்கே தான் இருக்குது காமாட்சி வீடு, இது காமாட்சி வீடு இல்லை அப்படின்னு, அதனால தான் அவங்க கிளம்பி போயிட்டானுங்க, இது நீ முதலே செஞ்சுருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி சொன்னார். இல்லைங்க எனக்கு வந்து அவன் வந்து தினமும் ஒருத்தன் வந்து அது மாதிரி வந்து கேட்குறதுல எனக்கு செம்ம கடுப்பாகுது, அதனால அந்த கோபத்தில் எனக்கு அப்படி சொல்லணும்னு தோணலை அப்படின்னு சொல்கிறாங்க. கோலப்பா பிள்ளையும் மணியும் சிரிச்சு அப்படியே பேசிக்கிட்டு இருக்காங்க. மணிக்கு அப்படியே கோபம் குறைய ஆரம்பிக்குது. அந்த கோபம் குறைய ஆரம்பித்தோடனையும் கோலப்பா பிள்ளையும் மணியும் சேர்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போது மணி என்ன கேட்குறாங்க, இந்த காமாட்சி இப்படிங்க இங்கே வந்து இருக்கா, இந்த காமாட்சி இந்த இடத்த விட்டு ஒழிக்கணுங்க முதல்ல அப்படின்னு சொல்லி மணி சொல்கிறாரு. இதை கேட்டுட்டு கோலப்பா பிள்ளை அப்படியே ஒரு நமுட்டு சிரிப்பு சிரிக்கிறாருங்க. நமுட்டு சிரிப்பு சிரிச்சுட்டு, ஏப்பா காமாட்சியோட நிரந்தர வாடிக்கையாளர் யாருன்னு தெரியுமா, இங்கே யார் அடிக்கடி வந்துட்டு போகிறான்னு தெரியுமா, இந்த இடத்தோட சப் இன்ஸ்பெக்டர் கருணாகரன் தான், இப்போ நீ காமாட்சி ஒழிக்கணும் அப்படின்னு நினச்சி நீ போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன்னா ஒன்று ஒழிச்சிருவாயா அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போ இந்த காமாட்சி இப்படிங்க இங்கே வந்தா அப்படின்னு கேட்டோன்னே ராமலிங்கம் தான் காமாட்சிக்கு இந்த இடத்த பிடிச்சி கொடுத்தாரு, அதுலேருந்து காமாட்சி இங்கே தான் இருக்கா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு கோலப்பா. இப்படி இதை கேட்டுட்டு மணி ஒன்றே சொல்கிறான், அந்த ஆள் அதிக கமிஷனுக்கு ஆசைப்பட்டு இப்படி ஒரு ஆளை கொண்டு வந்து வச்சுட்டானே எவ்வளோ பிரச்சனை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படியே பேசிட்டு ஏதோ வேறு விஷயங்கள் பேசிட்டு சிரிக்கிறாங்க. சிரித்ததுக்கப்புறமா மணி கேட்குறப்பல அந்த வீட்டு வாசலில் யாரோ ஒருத்தன் வெத்தலை பாக்கு போட்டுட்டு உட்காந்துருக்கானே அவன் தானே ஒவ்வொருத்தரையாக உள்ளே அனுப்புகிறான், யாருங்க அது அப்படின்னு கேட்குறாரு. கேட்ட உடனே கோலப்பா பிள்ளை சொல்கிறாரு, அடே அது யாருன்னா நம்ம காமாட்சி கல்யாணம் பண்ணால அந்த ஆளோட முதத்தாரத்து பையன்டாவன், அவன் தான் இந்த காமாட்சியோட வரவு செலவு எல்லாத்தையும் பார்க்குறான், ஆட்கள் வரது போகிறதையும் அவன் தான் பார்த்துக்கிறான், அவங்க அப்பன் செத்ததுக்கப்புறமா அவங்க அம்மா செத்ததுக்கப்புறமா அவனுக்கு எல்லாமே சித்தி தாண்டா, எல்லாமே சித்தினா புரிஞ்சுக்குவேன் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் திரும்பவும் சிரிக்கிறாங்க. இப்படி சிரிச்சுட்டே இருந்துட்டு சிரித்ததுக்கப்புறம் காமாட்சி இப்படிங்க இருப்பா அப்படிங்கிற மாதிரி மணி பேசுகிறாங்க. அதை கேட்டோன்னு ஏன் அப்புக்கு அந்த பக்கம் போகுது புத்தி ஏதாவது என்னம்மா அப்படின்னு கேட்குறான். கேட்டோன்னையும் மணி சொல்கிறாரு, ஏங்க என் சம்சாரம் பின்னாடி தான் நின்றுட்டு இருக்குது, இப்படி எல்லாம் பேசி குடும்பத்தில் ஏதாவது குழப்பத்தை உண்டாக்கிடாதீங்க அப்படின்னு சொன்னார். மணி சொன்னதை கேட்டுட்டு கோலப்பா திரும்பவும் ஒரு தடவை சிரிச்சுட்டு அந்த காமாட்சி பற்றி சொல்ல ஆரம்பிக்கிறார். அந்த காலத்தில் காமாட்சி அவ்வளோ அழகாக இருப்பாள், அவளை கண்டு பார்க்காத ஆட்கள் யாருமே இல்லை. அப்படி இருந்த காமாட்சி அப்படியே ஒவ்வொரு இடமா இருந்து இந்த இடத்துக்கு வந்துட்டா, இப்போது அவளுக்கு வயசாகிடுச்சு, அவளால் எதுவும் செய்ய முடியறதில்ல, அவளுக்கு மூணு பெண் குழந்தைகள், அவங்க தான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறாங்க, அதோடு சேர்ந்து ஊர்லேருந்து ரெண்டு மூணு குட்டிகளை கூட்டிகிட்டு வந்து வச்சுருக்கா, அவங்க எல்லாம் சேர்ந்து தான் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா இந்த தெருவையே அவள் வாங்கிடுவா, அவ்வளோ பணம் வச்சுருக்கா காமாட்சி அப்படின்னு சொல்கிறாரு கோலப்பா. இதை கேட்டுட்டு ஓஹோ இதுதான் சங்கதியா அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருந்துட்டு கோலப்பா சொல்கிறாரு மணிக்கிட்ட, சரிப்பா நேரம் ஆச்சு எனக்கும் தூக்கம் வருது, நீயும் போய் தூங்கு, உன் பொண்டாட்டி காத்துட்ருக்கு பார்த்தியா அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அதை திரும்பி பார்க்குறாரு, நிர்மலா போய் தூங்க போயிடுச்சு, கதவு திறந்துட்டுருக்கு, விளக்கு எரிஞ்சிட்ருக்கு. இவர் உடனே உள்ளே போய் எல்லா கதவையும் பூட்டிட்டு மணி அவருடைய படுக்கை அறைக்கு வராங்க. படுக்கை அறையில் வந்து பார்த்தா குழந்தைகள் எல்லாம் தூங்கிடுச்சு. குழந்தைகள் எல்லாம் தூங்கின உடனே நிர்மலா இவரை பார்த்தோன்னு கேட்குறா, என்ன இந்த நேரத்தில் போய் அந்த பெரியவர் கூட இவ்வளோ நேரம் ரகசியம் அப்படின்னா, அதெல்லாம் ஒன்றும் இல்லடி அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி சொன்ன உடனே எதுக்கு தான் இந்த மாதிரி தினமும் வந்து எழுப்பிட்டு இருக்காங்களா நைட்டு, காமாட்சி வீடு எது காமாட்சி வீடு எது அப்படின்னு சொல்லி அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது நம்ம மணி விளக்கு அணைக்க போனவர் அவங்கெல்லாம் இதை வெளியில் தேடிட்டு இருக்காங்க, நாம் உள்ளே தேடிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லி விளக்கை அணைச்சிட்டு அவர் மனைவியை அணைச்சிக்கிறாரு. இந்த கதை நீலபத்மநாபன் என்ன சொல்ல வராரு அப்படின்னா, எனக்கு என்ன இந்த கதையிலிருந்து புரிஞ்சுது அப்படின்னா, ஒவ்வொரு மனிதனோட வாழ்வியல்லையும் ஒவ்வொரு தருணங்கள்லையும் ஒவ்வொரு விதமான கதைகள் இருக்குது அப்படிங்கிறது இந்த கதை மூலமாக எனக்கு புரிஞ்சு. இதோட மனித வாழ்க்கையில் இந்த புரணி பேசுறது, அடுத்தவனை இழிவாக நினச்சி பேசுறது, இதெல்லாம் நேரம் காலம் இல்லாமல் என்னென்ன வேணாலும் பேசலாம்
எந்நேரம் வேணாலும் மக்கள் அந்த மாதிரியான மனநிலையில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதையும் அவர் இதை குறிப்பிடுறார். ஏன்னா எல்லாருமே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஏதோ ஒரு தொழில் செஞ்சு பிழைச்சி முண்டி அடித்து மேலே வராங்க. அந்த தொழிலில் நேர்மையாக இருக்கணும், திருடக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, அவ்வளோதான். ஏதோ ஒரு தொழில் செஞ்சு ஏதோ ஒன்று பண்ணலாம். இது வந்து இந்த கதையில் வர காமாட்சி செய்யக்கூடிய வேலை, இது சமுதாய சீர்கேடான வேலை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனாலும் ஒரு தனி மனிதனோட வேலையை நம்ம எப்பொழுதுமே தாழ்த்தி பேசக்கூடாது. அவங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான வகையில் கஷ்டங்கள் இருக்கும், வேலை பலு இருக்கும், வேலையில் பிரச்சனை இருக்கும். ஆனால் அதை இன்னொருத்தன் வெளியிலேருந்து பார்க்குறவன் இழிவுபடுத்தி பேசக்கூடாது அப்படிங்கிறதையும் இந்த கதை மூலமாக நம்ம எடுத்துக்கலாம். அப்புறம் நாலு பேர் நாலு விதமாக பேசுவாங்க இல்லை, அந்த நாலு பேர் நாலு விதமாக எப்படிலாம் பேசுவாங்க அப்படிங்கிறதும் இந்த கதையிலேருந்து வரும். எந்த இடத்துல அது தெரியும் அப்படின்னா, அந்த வெளியில் உட்காந்துட்டு இருக்க ரங்கன், அந்த ரங்கன் தான் வந்து சித்தி தான் எல்லாமே, சித்தி தான் எல்லாமேனா புரிஞ்சுக்குவேன் அப்படின்னு நம்ம கோலப்ப பிள்ளை சொல்கிறார்ல, அந்த இடத்துல தான் இந்த நாலு பேர் நாலு விதமாக என்ன வேணாலும் பேசுவாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. இந்த கதை நான் சொன்ன விதத்தில் உங்களுக்கு என்ன மாதிரியான அதிர்வு கொடுத்தது அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இந்த கதையை நீங்கள் படித்து பார்க்கும்போது இந்த கதையோட கருத்து உங்கள் மனசில் பதியும். இந்த கதையோட இணையதள இணைப்பை வந்து இந்த கருத்துரை பகுதியில் கொடுத்துருக்கேன், படித்து பாருங்கள். எல்லாத்துக்கும் கதைகளை கொண்டு போய் சேர்த்துங்க, தொடர்ந்து கதைகள் படிங்க, புத்தகம் வாசிங்க. மீண்டும் ஒரு காணொலி உங்களை சந்திக்கிறேன். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க, உங்களுக்கு உடனுக்குடனேயான வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும்.